வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஃபஹிம். வெல்கம் டு மை சேனல் ட்ரேட் வித் ஃபஹிம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா 30 ஜனவரி 2023. இன்றைக்கி நான் வந்து ஸ்கால்பிங் ட்ரேட் எடுத்திருக்கேன். லாஸ்ட் ஃப்ரைடே எடுத்த மாதிரியே. என்ன ஸ்கால்பிங் ட்ரேட்னா, எப்போவுமே வந்து உங்களுக்கு இதாக நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், ஓவர் சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து ஷார்ட் கவரிங் ஆகும். அந்த ஷார்ட் கவரிங் தான் இப்போ நான் வந்து கேப்சர் பண்ணுறேன். நான் வந்து ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ நான் மார்னிங் ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன். இதில் என்னென்னா, ரிஸ்க் கொஞ்சம் கம்மி, ரிவார்டு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துடலாம். 4000 ரூபா 3000 ரூபா ரிஸ்க் இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து 1:1 நம்ம பார்த்துடலாம், ஈஸியாக பார்த்துடலாம். ஒரு 3 to 4 minutes பாருங்கள். இப்போ நான் ட்ரேட் எடுத்து ஒரு 5 to 10 minutes வந்து பாருங்கள் லாஸ் காமிச்சிருந்தது. உடனே வந்து நான் ப்ராஃபிட் ஆகிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து என்ன ஆகுனா, ஸ்கால்பிங்கில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெஸ்ட்டு வந்து என்ட்ரி எடுக்கலாம். இப்போ ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸிட்டும் ஆகிடலாம். சிம்பிளஸ்ட் வே இது. இதுதான் வந்து நிறைய வந்து பிக் பிளேயர் சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க வந்து கோடிக்கணக்கில் வந்து போட்டு 2-3 minutes வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 கோடி ரூபா வந்து சம்பாதிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இது வந்து இது எல்லாமே பண்ணுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து பிட்காயின் பண்ணுவாங்க. பிட்காயினில் எத்திரியம் அந்த மாதிரி இருக்குல்ல, அதில் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து இந்தியன் மார்க்கெட்லேயும் இப்போ அதே வந்து காப்பி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். 2500 ரூபா 3000 ரூபா மேக்ஸிமம் லாஸ் ஆகிட்டுப்பேன் இந்த ஒரே ஒரு ட்ரேட்டில் வந்து. இன்றைக்கி ட்ரேட் போச்சுன்னா எக்ஸிட் ஆயிடும். ஏன்னா வந்து நான் மோஸ்ட்லி வந்து ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுப்பேன். செகண்ட் விஷயம் என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு எல்லோரும் தெரியும் பட்ஜெட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து அதானி ஒரு ஷேர்ஸ் எல்லாமே கீழே வந்து இறங்கியிருக்கு. மொத்தமாக வந்து மார்க்கெட் வந்து ஸ்க்ராச் ஆகிருக்கு. என்ன அந்த மாதிரி ஆயிருக்குன்னா, ஹிண்டன்பர்க் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு அதானி பற்றி. அது வந்து ஏதோ ஃபேக் இருக்குது சொல்லி. சரிங்களா, நியூஸ் பார்க்காதவங்க நியூஸ் பாருங்கள். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனிங் எப்போ வந்து நியூஸ் பேசிட்டு தான் வந்து மார்க்கெட்டே வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா, அதுதான் மோஸ்ட்லி வந்து ஒர்க் ஆகும் பாருங்கள். அதனால தான் வந்து கைஸ் எப்போவுமே வந்து ஓப்பனிங் ட்ரேட் வந்து எப்போவுமே வந்து பார்த்துடுங்க. கொஞ்சம் வந்து அவங்க ஆப்போசிட்டில் போயிச்சுருந்துச்சிங்களேன், இப்போ பாருங்கள் என்னோடய ப்ராஃபிட் போய் இப்போ நான் லாஸில் வர மறுபடியும் வந்து ப்ராஃபிட்டில் வரத பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து நீங்கள் ட்ரேட் எதுவுமே என்ட்ரி எதுவுமே போடாதீங்க. நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அப்சர்வேஷன் பண்ணுங்கள் அவ்வளோதான். சரிங்களா கைஸ், இப்போ பாருங்கள் நான் பேச்சுட்டே இருக்கேன், அதை உடனே பாருங்கள் 2000 ரூபா ப்ராஃபிட் காமிக்குது. உடனே வந்து 1800 ரூபா வந்து லாஸ் காமிக்குது. இதுதான் வந்து ஓப்பனிங்கில் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும். என்னென்னா 9:30 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. 15 மினிட்ஸில் நான் வந்து ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்துட்டேன். சரிங்களா, பார்த்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், என்ட்ரி வந்து எப்பவும் வந்து தப்பாகலாம். சரிங்களா, ஆனால் வந்து எக்ஸிட் வந்து தப்பாகக்கூடாது. அதுதான் மோஸ்ட்லி வந்து ஷேர் மார்க்கெட்லேயோ பண்ணுறது தப்பு. இது செகண்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்சர்வேஷன் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுனா என்ட்ரி எடுங்க. ஏன்னா வந்து ஆப்ஷன் வந்து ரொம்ப வந்து வல்டிட்டு ரொம்ப இருக்கும். சரிங்களா, அதில் தான் வந்து மொத்தம் நிறைய பேர் வந்து லாஸே பண்ணுவாங்க. ஒன்று ஒரு விஷயம் கைஸ், எப்பவும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிச்சிங்களேன், இப்போ 1 லட்சரூபா அவங்க ப்ராஃபிட் காமிக்குதா, ஏதாவது மார்க்கெட் ஏதாவது நியூஸ் வந்துச்சா, உடனே கீழே இப்போ பாருங்கள் அதான் ஒரு எவ்வளோ சார் போயிருக்கு பாருங்கள். அதனால் எத்தனை பேருக்கு லாஸ் தெரியுமா? ஆனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னு வச்சிங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து லாஸே ஆகாது. அண்ட் டே சேம் டே நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாலே போதும் கைஸ். நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராஃபிட்டில் வந்துடலாம் பாருங்கள் கைஸ். இப்போ ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. நான் வந்து தெரிஞ்சவங்க நான் வந்து புக் பண்ணிடுவேன். ஆனால் வந்து நான் ரொம்ப வந்து முன்னாடி வெயிட் பண்ண மாட்டேன். என்னென்னா, உங்களுக்கு தெரியும் நியூஸ் வந்து நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. நான் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் எடுத்திருக்கேன், அதுக்கே நான் ஆப்போசிட்டில் எடுத்துருக்கேன் அப்படியே. இது வந்து 1:1 மேலே போகாது. எப்போ தெரிஞ்சுக்கும் ஷார்ட் கவரிங் வந்து அவ்வளோதான் போகும். 1:1 வந்துச்சுனால பெரிய விஷயம், அதே நம்ம கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் நான் வந்து காஸ்டில் வச்சுட்டேன். சரிங்களா, இப்போ கீழே இருந்தவரை எனக்கு வந்து லாஸ் ஆகாது. அதுதான் இது ஒரு ஸ்கால்பிங்கில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கலாம் கைஸ், வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும் இருக்குது சேனலில், பார்க்காதவங்க போய் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும். நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா எப்படி ட்ரேட் பண்ணுறீங்க, எதில் ட்ரேட் பண்ணுங்க சொல்லி சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நானும் உங்களுக்கு வீடியோ வந்து இது பண்ணுறேன். சரிங்களா பாருங்கள் கைஸ், இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். இதுதான் கைஸ், ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் மேனேஜ் பண்ணாலே போதும் கைஸ், இந்த மந்த் வந்து ப்ராஃபிட் ஆகிடலாம்.
தேங்க்யூ வாஷ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு.